அதாவது ஒரு பங்குனி திருநாளில் திவ்ய தம்பிகளுடைய சேர்த்தியில் பாஷ்யக்காரர் லோக ஜீவாத்மாக தான் காட்டின பிரபத்தியை நமக்கும் தன் கத்தியத்து மூலியமாக அருளை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அதில் சேர்க்குரு சுவாமி அதாவது சிவபிரகாச்சாரனுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை கொண்டு அதுக்கு நேரடியாக தமிழ வியாக்கியானம் பண்ணி அதை கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெரிய வியாச்சியான பிள்ளைய வியாக்கியானமும் இருக்கு. அதுவும் அதில் என்ன விஷயம்னாக்கா சிவபிரகாச்சாரெல்லாம் பிரமாண ஸ்லோகங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அந்த பிரிய வாக்கியான் பிள்ளை வேகாந்தி போனால் பாசுரங்கள் அதுலேயும் ஸ்ரீமத் ராமாயண வாக்கியங்கள் நிறைய வரும், பாசுரங்கள் வரும், அந்த பாசுரத்தை கொண்டு அனுபவிக்கிறது இன்னொரு விஷயம். அதனால ரெண்டுத்தையும் சேர்ந்து சேர்ந்து அனுபவித்தா நல்லா இருக்கின்றது அது என்னுடைய எண்ணம். இதில் சம்பிரதாயத்தில் சூக்கமான விஷயங்கள் வேதங்கள்லாம் இருக்கும், அது அதை விட்டுட்டு அதை தெரிஞ்சாலும் தப்பு இல்லை, அது வேண்டியதை தெரிஞ்சுக்கணும், வேண்டாது நம்ம போக வேண்டாம். அதில் அங்கே இப்போ சரணாதிபத்தியமானது முதல்ல திராட்டியினுடைய ஸ்ரீபிரபத்தியை பற்றி சாய்கிறார் அங்கே. அதுக்கு தான் கீழே இப்போ சம்போதனைகி பரம் தத்துவம் ஞாசோக்தியா பரமேகிதம் பிரார்த்தனாதிஷ பரமாத்த பரமசந்தா குமர்த்தன் இக தரிசிதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை போன வாரம் விஜாபிச்சேன். அதாவது இங்கே கத்தியத்தில் சம்போதனம், சம்போதனா அதில் பிரச்சனை கல்யாணிக்கத்தானா சேத்திர சமஸ்தவஸ்து லக்ஷ்மணன் ஞானானந்த ஸ்வரூபா இதெல்லாம் சம்போதனம், அவனை பார்த்து பெருமாளை பார்த்து சொல்றது. அதனால அந்த சம்போதனை நிறைந்ததாக இருக்கு. அது அதுக்கு விழிவேற்றுமேனு பேர். அந்த விழிவேற்றுமையினால் என்ன ஆறுது அப்படின்னா பரம தத்துவம், அவன்தான் பரம தத்துவம், எல்லா தத்துவங்களும் உயர்ந்தவன் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் பர்ணியாஸ்தம் சொல்லியிருக்கு, பர்ணியாஸ்தம் சொல்றதுனால அதுதான் பரம ஹிதம் அப்படின்னு சம்போதனத்தினால அவன் பரம் தத்துவம் தெரிஞ்சது. ஞாசத்தை பர்ணியாஸ்தம் பற்றி சொல்லியிருக்கனால அதுதான் பரம ஹிதம் சொல்றது. அதுக்கப்புறம் பிரார்த்தனா கைக்கறி மூணு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையினால என்னது அதுதான் பரம புருஷார்த்தம். ஆக இந்த கத்தியமானது நமக்கு பரதத்தையும் காமிக்கிறது, பரம ஹிதத்தையும் காமிக்கிறது, பரம புருஷார்த்தத்தையும் காமிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை வந்து இந்த கத்தியம்.